அப்துல் கலாம். அப்துல் கலாமை ஏன் மாணவர்களுக்கு பிடித்து போனது? ஏன் இந்திய இளைஞர்களின் மனம் அப்துல் கலாமை கொண்டாடுகிறது? அப்துல் கலாம் இறந்து போன போது இந்த தேசத்தின் ஒவ்வொரு ஊர்தோறும், ஊர்களின் வீதி தோறும், பெயர் தெரியாத குக்கிராமங்கள், சின்னஞ்சிறு தெருக்கள் தோறும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்களே மக்கள். அவர்கள் அப்துல் கலாமிடம் எதை கண்டடைந்தார்கள்? இந்த கேள்விக்கான ஒரே விடை ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை. கனவு காணுங்கள் என்ற அவரது மந்திர சொற்கள் பல கோடி மனங்களை உத்வேகம் கொள்ளச் செய்தது. ஒரு புதிய நம்பிக்கை ஒளியை பாய்ச்சியது. ஒரு எளிய பின்தங்கிய கிராமப்புற பகுதியில் பிறந்து இந்த நாட்டின் உச்சகட்ட அதிகாரத்தில் அமர முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்தவர் அவர். 1931 அக்டோபர் மாதம் 15 கடலில் களம் செலுத்தும் மறைக்காயரான ஜைனுலாப்தீனுக்கும் ஆஷியம்மாவுக்கும் மகனாக ராமேஸ்வரத்தில் பிறந்தார் அவர். கலாமின் முழு பெயர் அவுல் பக்கீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம். அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்கப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். தந்தை மீனவ தொழில் செய்ததால் குடும்பத்தின் ஏழ்மை நிலை கருதி சிறு வயதில் பள்ளிக்கு சென்று கொண்டே வீடு வீடாக செய்தித்தாள் போடுவது போன்ற வேலைகளை செய்து குடும்பத்திற்காக பொருளும் ஈட்டினார் கலாம். தனது பள்ளி பருவத்தில் சராசரி மதிப்பெண் வாங்கும் மாணவராகவே இருந்தார் அவர். கணித பாடத்தின் மீது சிறுவன் கலாமிற்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. இதற்காக பல மணி நேரங்களை செலவிட்டார். சிறு வயது முதலே மத வேறுபாடுகள் இல்லாமல் அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டி வந்தார் அவர். இதுதான் பின்னாளில் மத நல்லிணக்கம் குறித்து பேசிய போது, குத்து விளக்கு இந்துக்களுக்கு உரியது, அதை ஏற்ற உதவும் மெழுகுவர்த்தி கிறிஸ்தவர்களுக்கு உரியது, விளக்கை ஏற்றும் நானோ ஒரு இஸ்லாமியன் என அவரை சொல்ல தூண்டியது. ஆசிரியர் பறவையை காட்டி நடத்திய பாடம் அவரை வானூர்தி அறிவியலை படிக்க தூண்டியதாக பலமுறை கூறியுள்ளார் கலாம். இதேபோலத்தான், இஸ்லாமியரான நீங்கள் ஏன் சைவ உணவை விரும்பி உண்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு, என்னுடைய பொருளாதார சூழல் என்னை சைவ உணவை உண்ண வைத்தது, பின்னர் அது பழகி போக தற்போது அதுவே என்னுடைய விருப்ப உணவாக மாறிப்போனது என வறுமை குறித்து வெளிப்படையாகவே பதிலளித்தார் அப்துல் கலாம். பள்ளி படிப்பை முடித்த பிறகு திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். 1954 இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். பட்டப்படிப்பின் இறுதியில் கலாமிற்கு இயற்பியலில் ஆர்வம் இல்லாது போனதால் பின்னாளில் இந்த 4 படிப்பை குறித்து அவர் வருத்தப்பட்டதும் உண்டு. 1955 தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள MIT தொடங்கினார். பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். இலக்கை நோக்கி சரியான ஏவுகணை செலுத்துவதில் வல்லவரான கலாம் ஒருபோதும் தன்னுடைய இலக்கில் இருந்து விலகியது இல்லை. குடும்ப வறுமை, பின்தங்கிய பகுதியில் பிறந்தவர், தமிழ் வழியில் படித்தவர் என்று எதையும் தனது தடைக்கல்லாக கருதாமல் அவற்றை படிக்கல்லாக்கி தொடர்ந்து முன்னேறினார். கல்லூரி படிப்பை முடித்த கலாம் டெல்லியில் உள்ள தொழில்நுட்ப மையத்தில் முதுகலை விஞ்ஞானி உதவியாளராக ரூபாய் 250 மாத சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்ந்தார். விமானியாக வானில் பறக்க ஆசைப்பட்ட தமக்கு விரும்பிய பணி கிடைக்கவில்லையே என வருத்தமடைந்த அவர் காசிக்கு சென்ற போது அங்கு யோகா குரு ஒருவரை சந்தித்து பேசினார். பகவத்கீதையின் 11 அத்தியாயத்தை அந்த குரு தனக்கு படித்து காண்பித்ததாகவும், துன்பத்தை கண்டு ஓடக்கூடாது, துன்பத்திற்கே துன்பம் தர வேண்டும் என்ற வாசகம் அதில் இடம்பெற்றிருந்ததாகவும் கூறிய கலாம் இந்த வாசகம் தன் வாழ்க்கையையே மாற்றிவிட்டதாகவும் கூறினார். 1960 பெங்களூருவில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் முதன்மை அறிவியலாளராக சேர்ந்தார் கலாம். இராணுவ வீரர்கள் பயன்படுத்தும் சிறிய ரக ஹெலிகாப்டர்களை வடிவமைத்து கொடுத்தார். புகழ்பெற்ற விண்வெளி அறிவியலாளர் விக்ரம் சாராபாயின் கீழ் இயங்கி வந்த ஒரு குழுவின் அங்கமாகவும் கலாம் இருந்தார். 1969 கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டு அங்கு இந்தியாவின் முதல் உள்நாட்டு செயற்கைக்கோள் பாய்ச்சுதல் வாகன திட்டத்தின் இயக்குனர் ஆனார். 1979 ஆகஸ்ட் மாதம் SLV முதன்முறையாக விண்ணில் ஏவப்பட்டு 317 வினாடிகளில் அது வெடித்து சிதறியது.
தோல்வியால் துவண்ட கலாமை தேற்றினார் இந்திய விண்வெளி அறிவியலின் தந்தை விக்ரம் சாராபாய். அனுபவம் தந்த பாடத்துடன் மிக தீவிரமாக பணிபுரிந்து 1980 ஜூலை மாதத்தில் இரண்டாவது முறையாக விண்ணில் செலுத்தப்பட்ட SLV ரோஹிணி செயற்கைக்கோள் புவி சுற்று பாதை அருகே வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. Of course, my experts view, but I took the decision. Problem is mine. So finally, I took a decision. I bypassed the computer and launched the system. Okay, I launched it. They follow when? First stage was the 4-stage rocket, and second stage got manned. It went to. SLV வெற்றிக்காக 1981 கலாமிற்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. 1982 பிப்ரவரி மாதம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வுக்கூடத்திற்கு இயக்குநராக பொறுப்பேற்றார் கலாம். 1988 பிப்ரவரி மாதம் கலாம் தலைமையிலான குழு பிருத்வி ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்தது. 1989 ஏப்ரல் மாதம் அக்னி ஏவுகணை செலுத்துவதற்கான நாள் குறிக்கப்பட்டு சில தொழில்நுட்ப கோளாறுகளால் அது தள்ளி வைக்கப்பட்டது. இரண்டாவது முறையாக மே மாதம் அக்னியை ஏவும் கவுண்டவுன் முடிய 10 வினாடிகள் இருக்கும்போது புதிய கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டது. ஊடகங்கள் வரிந்து கட்டிக்கொண்டு கிண்டலடித்தன. சக விஞ்ஞானிகள் சோர்ந்து போன போது, நான் முதலில் SLV ஏவும் போது அது கடலில் விழுந்தது, நீங்கள் செய்த அக்னி உங்கள் முன்புதான் உள்ளது, நாம் சாதிப்போம் என்று உற்சாகப்படுத்தினார். அவரது வார்த்தைகள் பொய்க்கவில்லை. 3வது முறையாக மே 22 அக்னி வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. கிண்டல் அடித்தவர்களே கலாமை பாராட்ட அமைதியான புன்னகையை மட்டுமே பதிலாக கொடுத்தார் கலாம். SLV-3 பாய்ச்சுதல் வாகனம் ரோஹிணி செயற்கைக்கோளை புவி சுற்று பாதை அருகே வெற்றிகரமாக 1980 நிலை நிறுத்தியது. இது தனது வாழ்வின் மிகப்பெரிய சாதனை என்றும், SLV திட்டத்தில் வேலை செய்ய தொடங்கிய பிறகுதான் தன்னையே தான் கண்டுபிடித்ததாகவும் கலாம் மகிழ்ச்சியாக தெரிவித்தார். 1963-64 அவர் நாசாவின் ஹாம்டன், வெர்ஜீனியாவில் உள்ள லாங்க்லியின் ஆராய்ச்சி மையம், கிரீன்பெல்டில் உள்ள கோடார்க் விண்வெளி மையம், மேரிலாண்ட் மற்றும் வெர்ஜீனியா கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள வாலோப்ஸ் விமான படைத்தளம் ஆகிய இடங்களுக்கு சென்று வந்தார். 1970-1990 வரையுள்ள இடைப்பட்ட காலங்களில் கலாம் PSLV மற்றும் SLV-3 திட்டங்களுக்காக முயற்சி மேற்கொண்டார். 2 திட்டங்களும் வெற்றிகரமாக முடிந்தன. இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய APJ அப்துல் கலாம் நாக், பிருத்வி, ஆகாஷ், த்ரிஷூல், அக்னி என்று 5 திட்டங்களை தலைமையேற்று நடத்தினார். 1992 டிசம்பர் 1999 வரை பிரதமரின் தலைமை அறிவியல் ஆலோசகராகவும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் செயலாளராகவும் இருந்தார். இந்த சமயத்தில் நடந்த போக்ரான் 2வது அணு ஆயுத சோதனையில் தீவிர அரசியல் மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக பங்களித்தார். ஊடகங்கள் எடுத்த புகைப்படங்கள் கலாமை நாட்டின் உயர்மட்ட அணு அறிவியலாளராக உயர்த்தி காட்டியது. இந்தியா அணுசக்தி நாடாக உருமாறிய அதிர்வை உணர்ந்த அந்த தருணம்தான் நான் இந்தியனாக பிறந்ததற்கு பெருமைப்பட்ட தருணம் என எப்போதும் அந்த நாளை குறிப்பிடுவார் கலாம். தான் படித்த விமான பொறியியல் சாமானிய மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று விரும்பினார். அப்போது மருத்துவ உபகரணங்களை இறக்குமதி செய்ய வேண்டியிருந்ததால் இதய அறுவை சிகிச்சைக்கு இந்தியாவில் அதிகம் செலவாவதாக நண்பரும் மருத்துவருமான சோமராஜு கலாமிடம் கூறினார். இதற்காக நண்பருடன் சேர்ந்து பணியாற்றிய கலாம் கரோனரி ஸ்டென்ட் உபகரணத்தை உருவாக்கினார். அது சிகிச்சைக்கான செலவை 55,000 ரூபாயாக குறைத்தது. அந்த உபகரணத்திற்கு கலாம் ராஜு ஸ்டென்ட் என்று பெயரிட்டார்கள். கால் இழந்த மாற்றுத்திறனாளிகள் செயற்கை மூட்டின் உதவியுடன் நடப்பார்கள். ஆனால் அது அதிக எடையுடன் இருப்பதால் நடக்க மிகவும் சிரமப்படுவார்கள். கலாம் தலைமையிலான குழுவினர் எடை குறைந்த செயற்கை மூட்டுக்களை தயாரித்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு வரப்பிரசாதமாக அமைந்த அந்த கண்டுபிடிப்பு தான் வாழ்க்கையில் தனக்கு மிகவும் திருப்தி அளித்த கண்டுபிடிப்பு என பூரிப்பார் கலாம். 15 வயசு கீழே 20 வயசுக்குள்ளவங்கள்லாம் 3 கிலோகிராம் காலிப்பருந்து போட்டு போலியோ பேஷண்ட் அதை போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 3 கிலோ இதில் காலில் வந்து கட்டிக்கிட்டு போனால் இது அவ்வளோ கஷ்டம் தானே. அப்போ அவர் சொன்னார், நீ நல்ல லைட் மெட்டீரியல் வச்சிருக்கியே மிசைல் பண்ணது, அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் வந்து 1 வாரத்தில் லைட் மெட்டீரியல் போட்டு
மூணு பெண் குழந்தைகள் ரெண்டு ஆண் குழந்தைகளுக்கு வந்து எஃப்ஆர் ஓட் பேர் கேலிப்பர்ஸ் பேர் ஃப்ளோர் ரியாக்ஷன் ஆர்த்தாசிஸ் அப்படின்னு பேர் ஆர் கேலிப்பர்ஸ் பேர் மூணு கிலோகிராமத்துலேருந்து 300 கிராமம் ஒன் டென்த்தாக குறைச்சி அந்த குழந்தைகளை ஃபிட்டப் பண்ணு. அந்த குழந்தைகள் அதை போட்ட உடனே ஆடி ஓடி விளையாடி சில குழந்தைகள் வந்து ஒரு சைக்கிளில் போய் அப்போ பார்த்தோன்னே எனக்கு அது பெரிய சந்தோஷம். அது வந்து நான் மூணு சொன்னேன் பாருங்க அது சந்தோஷம், இது வந்து ஆனந்தம். அணு ஆயுத விஞ்ஞானியாக இருந்தாலும் பிறர்க்கின்னா செய்யும் அகிம்சாவாதியாகவே இருந்தார் கலாம். அக்னி ஏவுகணை அமெரிக்காவை தாக்குமா என்று மாணவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், நாம் யாருக்கும் எதிரி அல்ல, எல்லா நாட்டவர் மீதும் அன்புடன் தான் இருக்கிறோம், இனி இந்தியாவை ஆதிக்கம் கொள்ள யாருக்கும் தைரியம் வராது என்றார். இத்தகைய தேசபக்தி மிக்கவரை குடியரசுத் தலைவராக பெரும் பேரையும் பெற்றது இந்தியா. இந்திய ராணுவ ராக்கெட்டின் பிதாமகர் ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் 2002 ஜூலை 25 இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். குடியரசுத் தலைவர் பணிகளுக்கு இடையே நாடு முழுக்க இளம் மாணவர்களை பெருமளவில் சந்தித்து உரையாடி கனவு காணுங்கள் என உற்சாகமூட்டினார். இந்தியா 2020 குறித்த கனவுகளையும் விதைத்தார். 2004 மிக உயரமான போர்முனை பகுதியான சியாச்சினில் உள்ள இராணுவ முகாமிற்கு சென்றார். -50 டிகிரி செல்சியஸ் குளிர் நிலவும் போர்முனைக்கு நாட்டின் முதல் குடிமகன் சென்றது இராணுவத்தில் உள்ள கடைசி வீரர் வரை உற்சாகமூட்டியது. இதேபோல 2006 INS சிந்து நீர்மூழ்கி கப்பலில் 3 மணி நேரம் பயணித்த அவர் அங்கிருந்த கடற்படை அதிகாரிகளை வெகுவாக பாராட்டி மகிழ்ந்தார். விமானியாக விண்ணில் பறக்க ஆசைப்பட்ட கலாம் Sukhoi 30 போர் விமானத்தில் குடியரசுத் தலைவராக பயணித்து மகிழ்ந்தார். விமானத்தில் இருந்து இறங்கிய பின்னர் புவியீர்ப்பு விசையின் 3 மடங்கு தாக்கத்தை இந்த பயணத்தில் உணர்ந்தேன் என குழந்தையாக குதூகலித்தார். 2007 ஜூலை 25 கலாமின் குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடிந்து ராஷ்டிரபதி பவனில் இருந்து புறப்படும் போது அவரது கைகளில் இருந்தது 2 சூட்கேஸுகள் மட்டுமே. அதில் ஒன்று துணிமணிகளும் மற்றொன்றில் அவர் விரும்பி படிக்கும் புத்தகங்களும் இருந்தன. எளிமையின் எடுத்துக்காட்டாக வாழ்ந்த கலாம் தன்னை சார்ந்த யாருக்கும் எதற்காகவும் சிபாரிசு செய்ததில்லை. குடியரசுத் தலைவருக்காக வழங்கப்பட்ட ஊதியத்தில் இருந்து ஒரு சிறு தொகையை தமது குடும்பத்திற்காக அனுப்புவதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். பதவிக்காலம் முடிந்த பின்னர் பெங்களூருவில் பணியாற்றிய போது தாம் வாழ்ந்த வீட்டை கூட விற்றுவிட்டு அந்த பணத்தில் தம்முடைய தேவைகளை கவனித்துக் கொள்ளும் அளவிற்கு இருந்தது இந்த முன்னாள் குடியரசுத் தலைவரின் பொருளாதார சூழல். அதனால் தான் அவர் மக்களின் ஜனாதிபதியாக உயர்ந்தார். இப்போது நமக்கு வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு வாய்மை வேண்டும், அதாவது உண்மையே பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. என்ன வேண்டும்? உண்மை பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. குடியரசுத் தலைவர் பதவிக்காலம் முடிந்த பிறகு தனது ஆசிரியர் பணியை தொடர்ந்தார் கலாம். பல பல்கலைக்கழகங்களில் வருகை பேராசிரியராக இருந்தார். கலாம் இசை இலக்கியத்திலும் ஈடுபாடு மிக்கவராக இருந்தார். குறிப்பாக வீணை இசைப்பதில் வல்லவராக திகழ்ந்த அவர் சில தியாகராய கீர்த்தனைகளை சிறப்பாக பாடுவார். அனைத்தையும் விரும்பிய கலாமின் வாழ்வில் காதல் என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டதே என்று பலமுறை கேள்வி எழுப்பப்பட்டதுண்டு. அதற்கு திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்துவதை விட அணு ஆயுத சோதனையில் ஈடுபடுவது எளிதானது என்று நகைச்சுவையுடன் பதிலளிப்பார் கலாம்.
தாம் பேசும் மேடைகளில் எல்லாம் திருக்குறளை மேற்கோள் காட்ட கலாம் மறந்ததில்லை. அது உள்நாடு ஆனாலும் சரி, வெளிநாடு ஆனாலும் சரி, திருக்குறளும் கலாமின் பேச்சும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாததாகவே இருந்தன. எனது வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் உறுதுணையாக இருந்து, உற்றுதுணையாக இருந்து, வாழ்க்கையின் வழிகாட்டியாக என்னை வழி நடத்தியது திருக்குறள் தான். எனக்கு பிடித்த ஒரு திருக்குறள் என் வாழ்விற்கு வளம் கெடுத்தது. அதை கேளுங்கள். அறிவு அற்றங்காக்கும் கருவி, செருவாருக்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். அதாவது அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். மேலும் பகைவராலும் அழிக்க முடியாத உள்ளரணும் கோட்டையாகும், ஃபோர்ட்டாகும். எத்தகைய சூழ்நிலையிலும் அரண் போல், அதாவது கோட்டை போல் நின்று நம்மை காக்கும் என்பதாகும் அறிவு. எனவே அறிவாற்றலை வளர்த்து கொண்டால் நம் வாழ்வு வளமாகும். அதன் மூலம் நாமும் வீடும் வளம் பெறும், நம் வாழும் நாடும் வளம் பெறும், வாழும் நாடும் வளம் பெறும். திருக்குறானை அன்றாடம் படிப்பதை அவர் வழக்கமாக கொண்டிருந்தார். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவியை நாடுகிறோம், எல்லா சோதனை நாட்களிலும் தன்னை கரை சேர்த்த வைர வரிகள் என இவற்றை கலாம் குறிப்பிடுவது உண்டு. புத்தகங்கள் படிப்பது மட்டுமல்ல, புத்தகங்கள் எழுதுவதிலும் கலாமிற்கு ஈடுபாடு இருந்தது. விங்ஸ் ஆஃப் ஃபயர் என்ற பெயரில் தனது சுயசரிதையை அவர் எழுதினார். இது அக்னி சிறகுகள் என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. டேர்னிங் பாயிண்ட், இக்னைட்டட் மைண்ட்ஸ், த லூமினஸ் ஸ்பார்க்ஸ், இன்ஸ்பைரிங் தாட்ஸ், கைடிங் சோல்ஸ், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை என பல புத்தகங்களையும் அவர் எழுதியுள்ளார். அப்துல் கலாமின் சேவையை போற்றும் விதமாக 1997 அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதே ஆண்டில் தேசிய ஒருங்கிணைப்பாளருக்கான இந்திரா காந்தி விருதும், 1998 வீர சவர்கார் விருது, 2000 ராமானுஜன் விருது, 2007 கிங் சார்லஸ் II பட்டம் என தாய்நாடும் அயல் நாடும் பல்வேறு விருதுகளை கலாமிற்கு வழங்கின. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உட்பட 30 பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்கள் வழங்கியுள்ளன. இத்தனை பல்கலைக்கழகங்களில் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற ஒரே இந்திய விஞ்ஞானி கலாம் மட்டுமே. விமர்சனங்களை சந்திக்காத தலைவர்களை வரலாறு கண்டதில்லை. அந்த வரலாற்றிற்கு கலாம் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. விமான பொறியியல் படித்த ஒருவர் எப்படி அணு ஆயுத துறையின் முன்னோடியாக முடியும் என்பதில் தொடங்கும் விமர்சனம் அவர் குடியரசுத் தலைவரானதிலும் தொடர்கிறது. தேசபக்தனாக தன்னை காட்டிக்கொள்ளும் கலாம் சுதந்திர போராட்ட தியாகியான லக்ஷ்மி சேகல் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதை அறிந்து ஏன் தேர்தலில் இருந்து பின்வாங்கவில்லை என்று அப்போது கேள்வி எழுப்பினர் இடதுசாரிகள். வலதுசாரி கட்சியான பாஜக சார்பில் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட கலாம் குடியரசுத் தலைவராக இருந்தபோதுதான் குஜராத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டம் நடந்தது. மோடி தலைமையிலான குஜராத் மாநில அரசு குறித்து கலாம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்தன. குற்றங்களுக்கு தூக்கு தண்டனை ஒரு தீர்வல்ல என்ற கொள்கையை கொண்டிருந்தார் கலாம். அதனால் அவர் குடியரசுத் தலைவராக இருந்த காலத்தில் அவரிடம் சென்ற கருணை மனுக்கள் அனைத்தும் கிடப்பில் போடப்பட்டன. கலாமின் இந்த செயலுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. 5 கலாமிற்கு வந்த கருணை மனுக்கள் 21. இதில் பாலியல் வன்கொடுமை குற்றம் செய்த தனஞ்சய் சட்டர்ஜி என்பவரது கருணை மனுவை மட்டுமே அவர் நிராகரித்தார். நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் அப்சல் குருவிற்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை மீதான கருணை மனுவை கூட கலாம் கண்டுகொள்ளவில்லை. நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்டிருந்த கூடங்குளம் அணுமின் நிலைய பணிகள் 2001 முழுவீச்சில் தொடங்கின. அணு உலைகள் அமைக்கப்பட்டால் தங்களது பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என அந்த பகுதி மக்கள் போர்க்கொடி தூக்கினர். போராட்டம் நாளுக்கு நாள் வலுத்தது. மக்களை சமாதானப்படுத்தவும் அணு உலை பணிகள் முறையாக நடக்கவும் குடியரசுத் தலைவராக இருந்த கலாமை பயன்படுத்தியது மத்திய அரசு. அணு உலைகளை பார்வையிட்ட கலாம் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என உறுதியளித்தார். I am not here to mediate anybody. I am not here. I have come here. I have come here to talk to the scientists and their team members about the two great safety system which I saw. I am satisfied. ஆனால் அவர் ஒரு அணு விஞ்ஞானி என்பதையே ஏற்றுக்கொள்ள மறுத்த மக்கள் அவரது வாக்குறுதியை நம்ப மறுத்தனர்.
இறுதி மூச்சு வரை கொண்ட கொள்கையில் மாறாது இருந்தவர் என பலரை வரலாறு நமக்கு கூறுவது உண்டு. அவர்களில் நிச்சயம் இந்த மாமனிதருக்கும் இடம் உண்டு. வாழ்நாளின் பெரும் பகுதியை மாணவர்களை சந்திக்க செலவிட்ட கலாமின் இறுதி மூச்சும் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே பிரிந்தது. 2015 ஜூலை 27 மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் பேசுவதற்காக டெல்லியில் இருந்து புறப்பட்டார் கலாம். கருத்தரங்கில் மாணவர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருந்த அவர் திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்தார். உடனடியாக அருகில் உள்ள பெத்தானி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆனால் அதற்குள் அவரது உயிர் பிரிந்துவிட்டது. சாதி மத இன உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட கலாமின் மரணத்திற்காக 7 துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவித்தது மத்திய அரசு. கலாமின் உடல் முழு அரசு மரியாதையுடன் அவரது பிறந்த ஊரான ராமநாதபுரத்தை அடுத்த பேக்கரும்பிற்கு கொண்டுவரப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள், ஆளுநர்கள், முப்படை தளபதிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் முழு இராணுவ மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க அப்துல் கலாமின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கலாமிற்கு நேரில் அஞ்சலி செலுத்தாதது பெரும் விமர்சனத்தை ஏற்படுத்தியது. தமிழக அரசு சார்பில் 7 மட்டுமே பங்கேற்றனர். அப்துல் கலாம் நல்லடக்கம் செய்யப்பட்ட பேக்கரும்பில் மணிமண்டபம் கட்டப்படும் என 2015 அக்டோபர் 15 கலாமின் 84 பிறந்த நாளில் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் அறிவித்தார். அதைத் தொடர்ந்து கலாமின் 1வது நினைவு நாளில் மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் மணிமண்டபம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன. கலாமின் நினைவகத்தை சுற்றிலும் தென்னை உள்ளிட்ட மரங்கள் வளர்க்கப்பட்டு பசுமையாக காட்சி அளிக்கிறது. நினைவகத்தின் நுழைவு வாயில் இந்தியா கேட் போன்றும் நினைவிடத்தின் மேல்பகுதி குடியரசுத் தலைவர் மாளிகை போன்றும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. நினைவகத்தில் 4 பெரிய அறைகள் உள்ளன. இவற்றில் அப்துல் கலாமின் பள்ளி பருவம், குடியரசுத் தலைவராக பதவி வகித்த காலம், இஸ்ரோவில் பணியாற்றிய காலம் குறித்த விளக்க புகைப்படங்கள் மற்றும் அவர் பயன்படுத்திய பொருட்கள் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசு மட்டுமல்லாது பல்வேறு மாநில அரசுகளும் கலாமை நினைவு கூறும் விதமாக பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளன. கலாமின் பிறந்த நாளை இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடும் தமிழக அரசு அவரது பெயரில் விருதும் வழங்கி வருகிறது. பீகார் மாநிலம் பாட்னாவில் கிஷான் கன்ச்சில் உள்ள வேளாண் கல்லூரி மற்றும் அறிவியல் நகரத்திற்கு அப்துல் கலாம் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் உள்ள அவுரங்கசீப் சாலைக்கு APJ அப்துல் கலாம் சாலை என பெயர் மாற்றம் செய்தது. ஏவுகணை சோதனை மையமான வீலர் தீவை கலாம் தீவு என மாற்றி அவருக்கு பெருமை சேர்த்துள்ளது ஒடிசா அரசு. இந்திய இளைஞர்களின் மனங்களை வென்ற மாபெரும் தலைவர்களில் அப்துல் கலாமுக்கு முக்கிய பங்கு உண்டு. அவர் எப்போதும் முன்னோக்கி சிந்தித்தார். நேர்மறை எண்ணங்களை விதைத்துக் கொண்டே இருந்தார். புதிய இளம் குருத்துக்களின் வளர்ச்சியை கண்டு மகிழ்ந்தார். அப்துல் கலாம் ஏற்படுத்திய தாக்கம் இந்தியா முழுவதும் இன்னும் ஒரு தலைமுறையேனும் தொடரும்.